செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு வழக்கானது மார்ச் 15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னம் தொடர்பான டிடிவி தினகரனின் மேல்முறையீட்டு வழக்கு மார்ச் 15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பாக டிடிவி தினகரனின் மேல்முறையீட்டு வழக்கானது மார்ச் 15 எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டிடிவி தினகரன் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கானது வரும் மார்ச் 15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டிடிவி தினகரன் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கானது வரும் மார்ச் 15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு மார்ச் 15 விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டிடிவி தினகரன் தொடர்ந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கானது வரும் மார்ச் 15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிடிவி தினகரனின் கோரிக்கையை ஏற்று வரும் மார்ச் 15 இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் அணியின் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதற்கு தினகரன் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர எமது செய்தியாளர் சிறுமலர் இணைப்பில் காத்திருக்கிறார். சிறுமலர், இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டிடிவி தினகரன் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது 15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இது குறித்த விவரம் என்ன? வணக்கம் மௌனிகா. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என இரண்டாக பிரிந்தது. பின்னர் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற பின் அதிமுக அதாவது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணியினர் ஒன்றாக இணைந்தனர். அடுத்து இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு என இரண்டு அணியினருமே சொந்தம் கொண்டாடினர். இதனையடுத்து இரட்டை இலை சின்னத்தை கடந்த 2017 மார்ச் மாதம் தேர்தல் ஆணையம் முடக்கியது. இதற்கிடையே ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணியினர் தொடர்ந்த வழக்கும் சசிகலா தினகரன் தரப்பில் தொடர்ந்த வழக்கும் தேர்தல் ஆணையத்தில் விசாரணை நடைபெற்றது. பின்னர் பலகட்ட விசாரணைக்கு பிறகு கடந்த 2017 நவம்பர் 23 ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணியினருக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இரட்டை இலை சின்னத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தரப்புக்கு வழங்கிய தேர்தல் ஆணைய உத்தரவை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் துணை செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மேல்முறையீட்டு மனுவில் சசிகலா மற்றும் தினகரன் தரப்பில் தேர்தல் ஆணையம் தங்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கவில்லை, மேலும் தங்கள் தரப்பு வாதங்களை முழுமையாக கேட்கவில்லை, தாங்கள் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கும் தங்களுக்கு கால அவகாசம் வழங்கவில்லை, அரசியல் நிலையை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளது, எனவே இது தொடர்பாக மீண்டும் தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் சார்பில் தேர்தல் ஆணையம் தாங்கள் தாக்கல் செய்த ஆவணங்களை அடிப்படையில் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இவர்கள் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இருதரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதனையடுத்து இருதரப்பிலும் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணியினருக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியது சரியானது என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தினகரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கு விசாரணையை மார்ச் 15 விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். மௌனிகா, விவரங்களை தந்தமைக்கு நன்றி. சிறுமலர்,
உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.